वेलकम टू साइंस फॉर यू चैनल। सो नम इनके पाकपोना पेरिसाइक्लिक रिएक्शन्सோட इंट्रो दा पाकपो पेरिसाइक्लिक रिएक्शन्सனா என்னன்னு பார்க்க போறோம் அதோட टाइप्स பத்தி பார்க்க போறோம் सो இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி இன்னைக்கு நாம பார்க்க போறது பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் சோ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் இஸ் अदरवाइज नोन एज கன்சர்ட்டட் ரியாக்ஷன்ஸ் ஓகே सो कंसर्टेड रिएक्शंस அப்படினு சொல்லி சொல்லுவோம் சோ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ தி ரியாக்ஷன் தட் அக்கர் கன்சர்டட் சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சோ தி சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கன்சர்டட் பேசிஸ்ல நடக்குறதனால தான் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் சோ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் இந்த டெஃபினேஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கீ பாயிண்ட்ஸ் கிடைக்குது சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரியாக்ஷன் இஸ் கன்சர்டட் ஓகே கன்சர்டட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா தி ரியாக்ஷன் பாண்ட்ஸ் ஆர் broken அண்ட் தி ப்ராடக்ட் பாண்ட்ஸ் ஆர் formed at the same time லே பாத்தீங்கன்னா at the same time ல bonds வந்து break ஆயிட்டு new bonds வந்துட்டு form ஆகும் without intermediates அதுதான் important சோ இதனால தான் இது என்னன்னு சொல்றேன்னா concerted reaction சொல்லி சொல்றோம் சோ concerted reaction means reactant bonds are broken and product bonds are formed at the same time without intermediates so that is known as concerted reactions okay சோ அதனால தான் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம concerted reactions அப்படினு சொல்றோம் சோ செகண்ட் கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் எ சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுதான் செகண்ட் கீ பாயிண்ட் என்னன்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும் அதாவது ஒரு சைக்கிள்க்குள்ளேயே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் சோ அதனால தான் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் சொல்றோம் பெரிசைக்ளிக் மீன்ஸ் அரௌண்ட் தி சர்க்கிள் ஒரு சர்க்கிள்க்குள்ளேயே எலக்ட்ரான் டிரான்சிஷன்ஸ் நடக்கிறதுனால தான் இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் தட் இஸ் சைக்ளிக் டிரான்சிஷன் ஸ்டேட் இன்வால்விங் தி பை பாண்ட்ஸ் ஓகேவா சோ பை பாண்ட்ஸ் மூலமா பை பாண்ட்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் தான் நம்ம பை பாண்ட்ஸ்னு சொல்றோம் சோ இந்த பை பாண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சைக்கிள்க்குள்ள வந்து டிரான்சிஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்றோம் பெரிசைக்கிள் ரியாக்ஷன்ஸ் அப்படினு சொல்லி சொல்றோம் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸோட எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில இதோட ஆக்டிவேஷன் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இன்டியூஸ் ஆகும் ஒன் இஸ் பை ஹீட் தட் இஸ் தெர்மல் இண்டக்ஷன் அண்ட் ஆர் பை யுவி லைட் That is photo induction. So, ரெண்டு மெத்தட்ல வந்து நமக்கு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து இன்டியூஸ் ஆகும் ஒன் இஸ் ஹீட் எனர்ஜி அண்ட் அனதர் ஒன் இஸ் பை யூவி லைட் யூவி லைட் மூலமா நமக்கு இந்த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸோட எனர்ஜி ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து இன்டியூஸ் ஆகும் தெர்மல் இண்டக்ஷன் அண்ட் போட்டோ இண்டக்ஷன் சோ இந்த பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் இன் நேச்சரா இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஈல்ட் எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா தெர்மல் இண்டக்ஷன்ல நமக்கு வந்துட்டு சிஸ் ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா போட்டோல போட்டோ இண்டக்ஷன் மூலமா கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து டிரான்ஸா தான் இருக்கும் அண்ட் வைஸ் வர்சாவா இருக்கும் ஓகேவா சோ இப்ப வந்துட்டு நம்ம தெர்மல் ரியாக்ஷன் கிடைச்சு தெர்மல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா சிஸ் கிடைச்சதுன்னா இங்க டிரான்ஸ் கிடைக்கும் அதர்வைஸ் இங்க டிரான்ஸ் கிடைச்சதுன்னா இங்க சிஸ் கிடைக்கும் சோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டு மெத்தட்ல வந்துட்டு ரெண்டு மெத்தட்லுமே ஆப்போசிட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் நமக்கு கிடைக்கும் ஈல்டுக்கு பாத்தீங்கன்னா சோ அதனாலதான் இது வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் சோ ஃபோர் மேஜர் டைப்ஸ் ஆஃப் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கு ஒன் இஸ் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சைக்ளோ அடிஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் ஓகேவா சோ நாலு டைப்ஸ் ஆஃப் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு மேஜரா நம்ம பார்க்க போறோம் ஒன் வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் அண்ட் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் அப்படின்னு ஃபோர் ஃபோர் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் சோ இந்த எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரிங் க்ளோஸ்ட் ஆர் ரிங் ஓபன் நடக்குதுங்க இந்த ரியாக்ஷன்ஸ்ல எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்து லாஸ் ஆகுறதுனால தான் இந்த எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் நடக்குது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து அல்லது ட்ரிபிள் பாண்ட் வந்துட்டு லாஸ் ஆகி நமக்கு கெயின் ஆஃப் ஒன் சிக்மா பாண்ட் இங்க நடக்குது ஓகேவா சோ ஹியர் லாஸ் ஆஃப் பை பாண்ட் அக்கர் அண்ட் கெயின் ஆஃப் சிக்மா பாண்ட்
occur. So ஒரு பை பாண்ட் வந்து லாஸ் ஆயிட்டு ஒரு சிக்மா பாண்ட் நமக்கு நடக்குது. சோ எப்படி இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ்னா நமக்கு தெரியும் கண்டினியூஸ் ஆல்டர்னேட்டா இருக்கிற டபுள் பாண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ். ஓகே. சோ கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டா இந்த சைக்ளிக் ஷிஃப்ட் நடக்குது இங்க. சோ இங்க இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், அப்புறம் இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகி ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இப்படி ஃபார்ம் ஆயிட்டு நமக்கு ஒரு சைக்ளோஹெக்சாடையீன் வந்து நமக்கு கிடைக்குது. என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா சைக்ளோஹெக்சாடையீன். ஓகே, ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் ஹெக்ஸாட்ரைன் வந்துட்டு டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு ரிங் க்ளோஸ் ஆகி சைக்ளோஹெக்சாடையீன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் என்ன சொல்றோம் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா ஒரு பை பாண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கு, ஒன் பை பாண்ட் வந்து நமக்கு லாஸ் ஆயிட்டு ஒரு சிக்மா பாண்ட் வந்து நமக்கு கெயின் ஆயிருக்கு. ஓகேவா, சோ கெயின் ஆஃப் ஒன் சிக்மா பாண்ட் அண்ட் லாஸ் ஆஃப் ஒன் பை பாண்ட். சோ இப்படி இந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகேவா, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங் க்ளோசர் நடந்திருக்கு. இந்த ரிங் க்ளோசர் எப்படி நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சைக்ளிக் ஷிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா நடந்திருக்கு. இது ஒரு கன்சர்டட் ரியாக்ஷன்ஸ். என்னன்னா பாண்ட் பிரேக் ஆகுறதும் நியூ பாண்ட் ஃபார்மேஷனும் அட் த சேம் டைம்ல நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்மீடியட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகல. அப்ப இது ஒரு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன். ஓகேவா, செகண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டூ ஆர் மோர் பை எலக்ட்ரான் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பை எலக்ட்ரான் சிஸ்டம் வந்துட்டு ஒரு ரிங் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ரெண்டு பை டூ ஆர் மோர் பை எலக்ட்ரான் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அது வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் டூ பை எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டு பை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிட்டு ரெண்டு சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா, சைக்ளோ அடிக்ஷன்ல எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ல ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்க வந்து ரிங் க்ளோஸ்டோ இல்ல ஓபன்டோ நடக்குது. அங்க ஒரு கான்ஜுகேட்டட் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு லாஸ் ஆயிட்டு ஒரு சிக்மா பாண்ட் கெயின் ஆகும். பட் இங்க சைக்ளோ அடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா டூ ஆர் மோர் பை எலக்ட்ரான் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுது. ரெண்டு சப்ஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சப்ஸ்டன்ட் எடுத்தோம்னா அது ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க வந்துட்டு ரெண்டு பை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிட்டு ரெண்டு சிக்மா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கெயின் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இதை எடுத்துக்கலாம், ரெண்டு எத்திலீன் மாலிக்கூல் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு எத்திலீன் மாலிக்கூலும் போட்டோ ரிடக்ஷன் போயிட்டு போட்டோ ரிடக்ஷன் போயிட்டு நமக்கு ஒரு இந்த மாதிரி நடக்கும். ஸோ பாண்ட் இந்த டபுள் பாண்ட் இங்கே வரும், இங்க டபுள் பாண்ட் இங்கே வந்துட்டு ரெண்டு சிக்மா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு ஃபார்ம் ஆகி ரெண்டு எத்திலீன் மாலிக்கூல் வந்துட்டு ஒரு சைக்ளோ பியூட்டேன் ரிங்கை வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா, சோ இங்க வந்துட்டு ஒரு ஃபார்ம் ரிங் ஃபார்மேஷன் நடக்குது. எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டமுமே வந்துட்டு ஒரு பை பாண்ட லாஸ் பண்ணி, ஏன்னா ரெண்டுமே பை எலக்ட்ரான் சிஸ்டம் தான் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே ஒரு பை எலக்ட்ரான்ஸை வந்து லாஸ் பண்ணி ரெண்டு சிக்மா பாண்ட்ஸை வந்துட்டு நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ரெண்டு சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணி ஒரு ரிங் ஃபார்மேஷனை நமக்கு கொடுக்குது. ஓகேவா, ரெண்டு எத்திலீன் மாலிகூல் இன்வால்வ் ஆயிட்டு ஒரு சைக்ளோ பியூட்டேன் வந்து நமக்கு கிடைக்குது இன் போட்டோ ரிடக்ஷன் என்ன நடக்குது நமக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆகி நமக்கு ஒரு சைக்ளோஹெக்சீன் கிடைக்குது. சாரி, இது இங்கே போகும். அப்போ வந்து நமக்கு இங்கே பாண்ட் வந்து டபுள் பாண்ட் வந்து இங்கே கிடைக்கும், சைக்ளோஹெக்சீன் கிடைக்கும். ஸோ தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு பாண்ட் கிடைக்குது, ஏன்னா இதுவும் வந்துட்டு இங்கே நமக்கு பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி இங்கே சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகும், அதாவது ஷிஃப்ட் ஆகும். எலக்ட்ரான் ஷிஃப்ட் நடக்குது, ஷிஃப்ட் நடந்து நமக்கு ஒரு சைக்ளோஹெக்சீன் ப்ராடக்ட் கிடைக்குது. இது கிடையாது, சைக்ளோஹெக்சின் ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு டபுள் பாண்ட் வந்துட்டு நமக்கு பை பாண்ட் லாஸ் ஆயிட்டு ரெண்டு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா, ரெண்டு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு
ஒரு ரெண்டு பை பாண்ட் வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கு ஓகேவா. சோ அதனால இந்த சைக்கோ எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் வந்துட்டு ஒன் பை பாண்ட் ஒன் பை பாண்ட் லாஸ் ஆஃப் ஒன் பை பாண்ட் அண்ட் கெயின் ஆஃப் ஒன் சிக்மா பாண்ட் கிடைக்குது. சோ இங்க வந்துட்டு லாஸ் ஆஃப் டூ பை பாண்ட்ஸ் அண்ட் கெயின் ஆஃப் டூ சிக்மா பாண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதான் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு சிக்மா பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகும் ஒன் எண்ட் டு அதர் எண்ட் ஆஃப் தி பை எலக்ட்ரான் சிஸ்டம் ஓகேவா. சோ ஒரு பை எலக்ட்ரான் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அங்க வந்துட்டு சிக்மா பாண்ட் வந்து மைக்ரேட் ஆயிட்டு ஒரு எண்ட் டு அதர் எண்டுக்கு மைக்ரேட் ஆகி நமக்கு ஒரு நியூ ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா பை பாண்ட்ஸ் வந்துட்டு ரிமைன்ஸ் சேமா இருக்கும், அதாவது எந்த ஒரு பை பாண்ட் லாஸும் இங்க நடக்காது. நோ கெயின் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், ஏன்னா இங்க சிக்மா பாண்ட் தான் மைக்ரேட் ஆகுது. ஜஸ்ட் மைக்ரேஷன் இஸ் அக்கர், ரீஅரேஞ்ச்மெண்ட்னாலே நமக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த குரூப் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் வந்துட்டு ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு மைக்ரேட் ஆகும் ஓகேவா. சோ அதுதான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். சோ அப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க பை பாண்ட்ஸ் வந்துட்டு ரிமைன்ஸ் சேம், அங்க வந்துட்டு பை பாண்ட் லாஸே இருக்காது. தேர் இஸ் நோ கெயின் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஓகே. சோ அதுதான் சிக்மா ட்ரோபிக். சிக்மா ட்ரோபிக்னாலே சிக்மா பாண்ட் வந்துட்டு மைக்ரேட் ஆகுது ஒரு எண்ட்ல இருந்து அதர் எண்ட்ல. சோ அதுதான் சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்மா குரூப் வந்து அப்படியே நமக்கு எங்க ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த எண்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிடுது. இந்த குரூப் சிக்மா பாண்ட் வந்து அப்படியே என்ன ஆகுதுன்னா அடுத்த குரூப்போட இதுக்கு அப்படியே இங்க இன்னொரு குரூப்ல போயிட்டு ஷிஃப்ட் ஆயிடுது, இங்க போயிட்டு அட்டாச் ஆயிடுது ஓகேவா. சோ இதுதான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கான்ஜுகேஷன் வந்து இங்க கான்ஜுகேஷன்ல எந்த இதுமே இருக்காது, ஒரு பை எலக்ட்ரான் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், இங்க கான்ஜுகேஷனும் பெருசா கிடையாது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட் வந்து அப்படியே அடுத்த கார்பன் ஆட்டத்துக்கு பக்க அடுத்த எண்ட்ல உள்ள ஆட்டத்துக்கு வந்துட்டு நமக்கு அப்படியே மைக்ரேட் ஆயிடும். ஒன் எண்ட்ல இருந்து இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு மைக்ரேட் ஆகுது ஓகேவா. சோ அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் என்ன சொல்றோம், சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். சிக்மா பாண்ட் வந்துட்டு நமக்கு ரீஅரேஞ்ச் ஆகுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாஸ்மே கிடையாது, அப்படியே இங்க டபுள் பாண்ட் அப்படியே இங்க இருக்கு, இங்க ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு இந்த சிஸ்டத்துல, அதே தான் இங்கேயும் ரெண்டு டபுள் பாண்ட் தான் இருக்கு ஓகேவா. சோ அதனால பை எலக்ட்ரான் பை பாண்ட்ஸ் வந்துட்டு இங்க நமக்கு லாஸே நடக்கிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் நடக்குது. சோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பேரு சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன். சோ இந்த குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆகும், அதாவது ஒரு ஆட்டமோ இல்ல ஒரு குரூப்போ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ வந்துட்டு ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிறோம். சிக்மோட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரே சேம் சிஸ்டத்துல இருந்து பை எலக்ட்ரான் பை சிஸ்டத்துல இருந்து இன்னொரு அப்படியே வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு ஒரு சிக்மா பாண்ட் மைக்ரேட் ஆச்சு, அதான் சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்க குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், ஒன் ஆர் மோர் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகும் ஓகேவா. சோ அப்படி நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சிஸ்டமே ஜாயின் ஆயிட்டு நமக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ரெண்டு பாண்ட் ரெண்டு சிஸ்டமே ஜாயின் ஆயிட்டு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். சோ இந்த குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். சோ இந்த ரெண்டு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பை சிஸ்டம் எடுத்துக்கிறோம். சோ இந்த ரெண்டு பை சிஸ்டத்துல நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்குது, மைக்ரேட் ஆகுது. இந்த டபுள் பாண்ட் இங்க மைக்ரேட் ஆகும், இந்த டபுள் பாண்ட் இங்க மைக்ரேட் ஆகும். இந்த ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே மைக்ரேட் ஆயிடுது ஓகேவா. அப்படி மைக்ரேட் ஆகுறப்ப நமக்கு இந்த ஆட்டம் மட்டும் அப்படியே வந்து அடுத்த அதர் எண்டுக்கு போயிடுது. சோ இது ரெண்டு சிஸ்டத்துல இருந்து இந்த ஆட்டம் வந்து இந்த சிஸ்டத்துக்கிட்ட போயிடுது. சோ அப்ப நமக்கு வந்துட்டு ஒரு நியூ சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு ஓகேவா. சோ ஒரு டபுள் பாண்ட் வந்து லாஸ் ஆயிட்டு ஒரு நியூ சிக்மா பாண்ட் இங்க நடந்திருக்கு. சோ இந்த இதுல வந்து ஒரு லாஸ் ஆஃப் பை பாண்ட்ஸ் நடக்குது அண்ட் கெயின் ஆஃப் ஒரு சிக்மா பாண்ட் கிடைக்குது ஓகேவா. சோ ஒரு பை பாண்ட் லாஸ் ஆயிட்டு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இங்க வந்து இந்த குரூப் வந்து குரூப்போ இல்ல ஆட்டமோ வந்துட்டு நமக்கு அப்படியே அடுத்த சிஸ்டத்துல அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஓகேவா. சோ இங்க இருந்து அப்படியே இந்த இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இந்த ஹைட்ரஜன் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இது எடுத்துக்கலாம், இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜன் பதிலா வேற ஒரு
group of atom எடுத்துக்கலாம் ஒரு metal ஒரு group எடுத்துக்கறோம் m ங்கற group எடுத்துக்கறோம் சோ இங்க அதே மாதிரி தான் நடக்குது இந்த group வந்து அப்படியே இங்க migrate ஆயிடும் migrate ஆகறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு sigma bond formation நடக்குது இந்த group வந்து அப்படியே அங்க migrate ஆயிடுச்சு இங்க ஒரு sigma bond formation ஆயிடுச்சு இந்த m group வந்து அப்படியே அதர் ரெண்டுக்கு மைக்ரேட் ஆயிடுச்சு ஓகேவா சோ சிக்மா ட்ரோபிக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இங்க வந்துட்டு தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் பை பாண்ட்ஸ் பை பாண்ட்ஸ் வந்து இங்க லாஸ் ஆகிறது கிடையாது அதே மாதிரி நோ கெயின் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் இங்க நோ லாஸ் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் நோ கெயின் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் சோ பட் இங்க குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் குரூப் டிரான்ஸ்பர் தான் நடக்குது ஆனா இங்க ஒரு பை பாண்ட் லாஸ் ஆயிடுது ஒரு சிக்மா பாண்ட் வந்து நமக்கு கெயின் ஆகுது இதுதான் குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் சோ டோட்டலி 4 டைப்ஸ் ஆஃப் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன்ஸ் சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன் சோ எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பைபாண்ட் லாஸ் ஆயிட்டு நமக்கு ஒரு ரிங் க்ளோசரோ அல்லது ஓபனிங்கோ நடக்கும் அதான் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸ் சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன்ல 2 or more பை எலக்ட்ரான் சிஸ்டம் இன்வால்வ் ஆகும் சோ இது ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும் இங்க வந்து ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லாஸ் ஆயிட்டு 2 சிக்மா பாண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சிக்மா பாண்ட் வந்து ஒரு எண்ட்ல இருந்து அது ரெண்டுக்கு மைக்ரேட் ஆகி ஆகுது அது மூலமா நடக்கிற ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் சிக்மா ட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பை பாண்ட்ஸ் வந்துட்டு சேமா இருக்கும் ஏன்னா இங்க வந்து எந்த பை பாண்ட் லாஸ்மே நடக்காது இன் குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்துட்டு குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது ஒரு ரெண்டு டூ அதர் ரெண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் சோ இங்க வந்து ரெண்டு சிஸ்டம் வந்து இன்வால்வ் ஆகும் 2 or more சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ஆகும் இந்த குரூப் டிரான்ஸ்பர் ரியாக்ஷன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அண்ட் ஒன் லாஸ் ஆஃப் பை பாண்டும் நடக்குது பை பாண்ட் லாஸ் ஆகிதான் நமக்கு ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகுது ஓகேவா ஓகே இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி அப்புறம் சிஎஸ்ஆர் நெட் கேட் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இதில் உள்ள கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ